ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் தேவா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பப்ஜி மதனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பப்ஜி மதன் வந்து அவரோட சொந்த ஊர் சேலம். அவர் ஒரு 18 வயசு 19 வயசுலேயே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அவர் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறது எல்லாமே சென்னையில் தான். அவர் படித்த படிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவில் இன்ஜினியர் படித்து முடிச்சுட்டு அவர் சில பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ்லாம் அவருக்கு ரொம்ப லாஸ் ஆகுது. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்ருக்கப்போ தான் பப்ஜிக்குள்ளே உள்ள வராரு. ஸோ அவர் ஒரு கேம் ப்ளே பண்ணுற பப்ஜி பிளேயராக அவர் வந்து தன்னோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஃபஸ்ட்டு கேம் ப்ளே பண்ணது இங்கிலீஷ் கம்யூனிட்டி தான். அவர் ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளே பண்ணது அதுக்கப்புறம் இல்லாமல் அவர் போட்ட வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் பேசி போட்டார். ஸோ அப்புறம் அவருக்கு அப்புறமா தெரிய வந்திருக்கு, அவருக்கு ஃபேன்ஸ் வந்து தமிழ்லேயே ரொம்ப அதிக பேர் இருக்காங்க, நம்மளுக்கு வரவேற்பு அதிகமாக தமிழ்லேயே இருக்குது அப்படின்றதால அவர் தமிழ் கேம் கம்யூனிட்டிக்கு சேஞ்ச் ஆகுறாரு. ஸோ அப்புறம் அவருக்கு ரொம்ப நல்லா ஒரு ஃபேன் பேஸ் அதிகமாக ஆகுது. அவரோட ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்ஸிக் மதன் 18+. அது வந்து July 29th வந்து அவர் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த சேனல் வந்து நல்லாவே க்ரோத் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அவருக்கு ஃபேன் பேஸ்லாம் நல்லாவே அதிகமாக இம்ப்ரூவ் ஆணுச்சு. அதோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2021 அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 160K இருந்துச்சு. அது நல்லா போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு சேனலையும் ஆரம்பித்தார் அவர் யூடியூப்க்கு. அவரோட செகண்ட் சேனல்னு பார்த்தீங்கன்னாக்கா மதன் 2019 February 26th ஸ்டார்ட் பண்ணார். அதோட சப்ஸ்கிரைபரை கேட்டிங்கன்னா நீங்களே மெர்சல் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு சேனலுக்கு 160K சப்ஸ்கிரைபர், ஆனால் செகண்ட் சேனலுக்கு 800,000 சப்ஸ்கிரைபர், அதாவது 800K சப்ஸ்கிரைபர் அவருக்கு இருந்துச்சு அந்த ரெண்டாவது சேனலுக்கு. ஏன்னா அவரோட கேம் ப்ளே மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்பீச் அந்த அளவுக்கு ஆடியன்ஸை கவர் பண்ணார். ப்ளஸ் அவரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிற விதமே வேறு லெவலில் இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூபர்ஸ், கேம் சம்மந்தப்பட்ட யூடியூபர்ஸ்லாம் அவங்களோட டிப்ஸை எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, ஒரு கேமை வந்து விளையாடுறவங்க கேமாக சொன்னால் பரவாயில்ல, அவங்க வந்து எதுவும் நம்ம படிக்கிறது சம்மந்தமாக சொல்கிற டிப்ஸ் மாதிரி ரொம்ப சீரியஸாக சொல்லுவாங்க. ஆனால் மதன் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எதுவுமே சீரியஸாக இருக்காது, அவ்வளோ ஃபன்னாக அவ்வளோ ப்ளே பண்ணிக்கிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பேசுவார். அதனால் அவருக்கு பார்த்திங்கன்னா ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாகச்சு. அதனால் அவருக்கு 800,000 சப்ஸ்கிரைபர் வந்து 2021 அப்போ வந்து இருந்துச்சு. அவர் மந்த்லி ஒரு 6 lakhs 7 lakhs வந்து அவருக்கு க்ரோத் ஆகிட்டே போச்சு. மந்த்லி அவருக்கு நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அவர் மட்டும் வளரலைங்க, அவர் யூடியூப் சேனலில் அவர் கேம் ப்ளே பண்ணி அவர் மட்டுமே பணம் சம்பாதிக்கல, அவர் கூட அவரோட டீம்மேட்ஸும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் மட்டும் சம்பாதிக்காமல் அவங்க டீம்மேட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் சொல்கிறேன், சில பேர் எனக்கு விட்டுடும் அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓல்டி, கோஸ்டோபி, எமன் ஒய்டி, டாம்னிக், இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. லாஸ்ட் இயர் அவர் ப்ளே பண்ணதுக்கு லாஸ்ட் இயர் வந்து சுட்டின்ற ஒரு யங்ஸ்டர், ஒரு சின்ன பையன் கூட வந்து ஜாயின் பண்ணான். அந்த மாதிரி எல்லாருக்குமே 60K சப்ஸ்கிரைபர், 70K சப்ஸ்கிரைபர், 80K சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே, ஈவன் 1 lakh கூட தன்னோட டீம்மேட்டுக்கும் சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டார். தான் மட்டும் சம்பாதிக்கிறது இல்லாமல் அவங்களையும் சம்பாதிக்க வச்சார் மதன் ஓபி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் வந்து அவர் ப்ளே பண்ணும்போது காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் வந்து ஆகாதீங்க அப்படின்னு தன்னோட டீம்மேட்ஸ் தன்னோட ஃபேன்ஸை சொல்லுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காம்படிட்டிவ் உள்ளே போனீங்கனாக்கா அவங்க கூப்பிட்ற டைமுக்கு நீங்கள் ப்ளே பண்ண போகணும், அவங்க கூப்பிட்ற டைமுக்கு சரியாக நம்ம வந்து இன்வால்வ் ஆகி கேம் ப்ளே பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், நம்ம வந்து சைன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது வந்து செட் ஆகாது, நம்மளாக இருக்கணும், நம்ம எதுக்கு அடுத்தவும் பேச்சை கேட்டு விளையாட போகிறோம், நம்ம விளையாடுறது ஒரு விளையாட்டு, அப்போ அதை நம்ம விளையாடும் போது நம்மளுக்கு பிடிச்ச நேரத்தில் தான் நம்ம விளையாடணும். அதனால் நீங்கள் காம்படிட்டிவ் போனாதீங்க, நம்ம ஓனாகவே கேம் ப்ளே பண்ணி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் காம்படிட்டிவ் போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சம்பாதிக்க முடியும், ஆனால் யூடியூப் சேனலை வச்சு நீங்கள் சொந்தமாக விளையாடினீங்கன்னா நல்லா க்ரோத் பண்ணலான்ட்டு அவரோட டீம்மேட்ஸுக்கு அவரோட சஜஷனாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பிடிக்காமல் அவரோட ஃப்ரெண்டு, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்ராரு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட விருப்பமேல அவர் காம்படிட்டிவ் போகணும்னு விருப்பம், அவரை காம்படிட்டிவ் போனார், கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு போயிட்டாரு. அவரை விட்டு பிரிஞ்சு போன உடனே மதனுக்காக இருந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் அவருக்கும் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட பாதி பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மதனை விட்டு போனதுனால. அப்போ அவரோட பவர் பார்த்துக்கோங்க, அவர் தான் மெயின், அவரோட அவர் ஒரு ஆலமரம், அவரை சுற்றி இருக்கவங்கலாம் விழுது, அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க கூட ஆடுவாங்க, அவர் திட்டுவாருங்க,
அசிங்கசியமாக திட்டுவார், டீம்மேட்டை திட்டுவார், அப்புறம் ஆப்னண்ட்டை திட்டுவார். ஆனால் டீம்மேட்டை திட்டும் போதெல்லாம் உரிமையோட மட்டும்தான் திட்டுவார். நான் என் ஃப்ரெண்டை திட்டுற அப்படின்ற மாதிரி திட்டுவார். அந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணிட்டு நல்லா போவார். இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கப்போ ஒரு சில பிரச்சனைஸ்லாம் வருது. அந்த ஒரு சில பிரச்சனைகள் எப்படி வருதுன்னா, மற்ற யூடியூபர்ஸ் வந்து மதனை வந்து ஒரு கார்னர் பண்ணுறாங்க. அது அவருக்கே தெரியல. எந்த மாதிரினாக்கா, லைக் பார்த்தீங்கன்னாக்கா, பிரியாணி மேன்ன்றவர்லாம் அவர் அந்த மாதிரி பேசினார், நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்தால் ஃபேஸ் கேம் போடலாம்ல, மற்ற யூடியூபர்ஸ்லாம் போகிறாங்க ஃபேஸ் கேம் போடுறாங்க, ஆம்பளையாக இருந்தால் அவங்களாம் என்ன ஆம்பளைங்க, அவங்க ஃபேஸ் கேம் போடுறாங்க, நீ தைரியமான அளந்தால் ஃபேஸ் கேம் போட வேண்டியது தானே, அவங்களும் ஆம்பளைங்க நீ அப்படி பேசின உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இவர் ரொம்ப டாக்ஸிக்காக பேசுகிறாரு. அவங்க ஃபேமிலியை எடுத்து வச்சு பேசுகிறாரு. இது மட்டும் இல்லாமல் அப்போது இவருக்கு ஆப்னண்ட்டாக ரொம்ப பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவரை வம்பு இழுத்து இவரை கொஞ்சம் மோசமாக பேச வச்சு ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து, சரி உங்களை வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி பண்ண என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பப்ஜி மதனை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லிட்டார்னா, ஓகே என்ன அரெஸ்ட் பண்ணட்டும், அரெஸ்ட் பண்ணால் நான் என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் வெளியே வந்துடுவேன், என்னால் முடியும், பணத்தால் முடியாது எதுவுமே முடியும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசி எதிர்ப்பை நிறையா சம்பாதிச்சிருவார். அப்போ அவங்க வந்து போலீஸோட ஈகோவை டச் பண்ணிட்டார். என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்க, நான் என் பணத்தை வச்சு வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட ஈகோவை நல்லா சம்பாதிச்சிட்டான் மதன் வந்து அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டார். ஸோ மதன் இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த கேம் பிளேயில் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வீடியோனா எனக்கு 25 minutes ஒரு வீடியோ இருக்கும், சோலோ கான்கூர் ரேங்க் புஷில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் சொல்லி தருவார். அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் வந்து யாருக்கிட்ட அந்த வீடியோவை நீங்கள் காட்டினீங்களோ எல்லோரும் சிரிப்பாங்க, செம்மையாக ஃபன்னாக இருக்கும். பேச்சில் அவரை மிஞ்சிக்கு ஆள் இல்லைங்க, அந்த அளவுக்கு பங்கமாக பேசுவார். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அவர் என்ன தான் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் சம்திங் இந்த கமெண்ட்ஸில் வந்து ஒரு இன்க்ளூட் அந்த மெயினாக சொல்லியாகணும். கமெண்ட்ஸில் ஒரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும், காசு இல்லை, வீட்டில் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு மதன் எதுவுமே சொல்ல, ஒரே வார்த்தை, நீ ஃபீஸ் கட்டுறது உண்மையாகவே எனக்கு தெரியணும், அதனால் அம்மாகிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்ல சொல்லு, நான் ஃபீஸ் கட்டிடுறேன் உனக்காக அப்படின்னு சொன்னார். அந்த தம்பியும் அவங்க அம்மாகிட்ட வச்சு பேசினாங்க, அதனால் அந்த தம்பிக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் ஒரு அம்மாவோட ஆப்ரேஷனுக்கும் பணம் உதவி பண்ணிருக்காரு. இதை வந்து இல்லை இது ஒரு உதவி பண்ணலை பொய் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அவர் அந்த மாதிரி பண்ணவே இல்லைன்ட்டு எவ்வளோ சொன்னதால் அந்த ஹெல்ப்பு யாருக்கு போனச்சோ அந்த நபரே வந்து, இல்லை இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணியிருக்காரு மதன் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஆடியோலாம் எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. அதனால் மதன் வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் பண்ண நல்லது மறக்கக்கூடாதுங்க. அவர் பண்ண தப்பு நான் சரின்னு சொல்லவில்லை, அவர் பண்ணது தப்பு இருந்தாலும் அவர் நல்லதும் செஞ்சுருக்காரு. நிறைய ஆசிரமத்துக்கெல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு, பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் மெயினாக ஆரம்பித்த ஒரு விஷயம்னா ஹெல்ப் செயின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம உதவி பண்ணுறது அது அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கணும். நம்ம ஒன்று பண்ணுறோன்னா நம்மளை பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களும் பண்ணுவாங்க, என்னால் முடிஞ்சவருக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன், அதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுறத ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் பண்ணார். அவரை பார்த்துட்டு எவ்வளோ பேர் அவங்க பர்த்டேவுக்கு ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடு போகிறது, 20 பேர்த்துக்கு சாப்பாடு போகிறது, அந்த மாதிரி அவங்களோட சப்ஸ்கிரைபரும் அவரை பார்த்து நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் ஹெல்ப் செயின் அப்படின்றத ஆரம்பிச்சு வச்சார், நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் தான் அவர் மேலே நிறைய இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. இவர் ஆப்னண்ட்டாக அவங்கள பற்றி பேச இவங்கள வந்து கீர் ஏற்றி இருக்காங்க. அதில் மெயின் என்னென்ன, கீர்னா ஒன்றும் இல்லைங்க, அவங்கள வந்து கியர்னு சொல்லுவோம்ல, நம்ம கார் பைக்கில் போகும்போது கியர் எதுக்கு எக்ஸ்ட்ரா போடுவோம், நம்ம ரேஸ் அதிகமாக போகணும். இவரை வந்து கியர் ஏற்றி விட்டுட்டுருக்காங்க. எப்படின்னா ஆப்னண்ட்லாம் இவரை பேச வைக்கணும், மோசமாக பேச வச்சு இவரை சிக்க வைக்கணும், அதாவது கார்னர் பண்ணுறாங்க. ஸோ இவர் அது தெரியாமல் அவர் அதிகமாக பேசுகிறாரு, அதிகமாக பேசுனதால ஸோ எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் அதிகமாக ரொம்ப அதிகமாக டாக்ஸிக்காக பேசி என்ன எதுவும் பண்ண முடியாது, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ராஜா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போவார். அந்த மாதிரி பேசிட்டு போகிற டைமில் அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு உண்டாகுது. என்னன்னாக்கா, வடபழனியை சேர்ந்த அபிஷேக் ரவி அப்படின்றவர் முதல் வழக்கை பதிவு செய்கிறார் மதன் மேலே. அதாவது என்னன்னாக்கா, அவர் வந்து மதன் சின்ன சின்ன குழந்தைங்களை ஏமாற்றி பணம் கொடுங்குறாரு, குழந்தைங்கள தப்பாக யூஸ் பண்ணுறாரு, ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாரு, பணம் பறிக்கிறாரு அப்படின்ட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சு அவர் மேலே ஒரு வழக்கு பதிகிறாங்க. அதை சென்னை காவல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை மெயினாக எடுத்துக்கிட்டு அவரை வந்து விசாரணை பண்ணும்போது அவரை பற்றி தெரிய வருது. ஏன்னாக்கா அவர் இது வரைக்குமே மதனை பற்றி யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு மதன் யூடியூபர், சோஷியல் மீடியாவில் ஃபேஸ் நல்லாயிருக்கு, அவர் ஒரு கேம் ப்ளே பண்ணுறவர் அப்படின்றது மட்டும்தான், மற்றபடி எல்லா சப்ஸ்கிரைபரும் தெரியும். அவரை பற்றி எதுவுமே தெரியாது, அவருக்கு என்ன ஊர், அவரோட ஃபுல் நேம் என்ன, அந்த மாதிரி எதுவுமே தெரியாது.
மோஸ்ட்லி அவர் வந்து கேமில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியை பற்றி ஒரு துளியும் சொல்லிருக்க மாட்டார், நான் இப்படி அப்படின்னு ஒரு லாக்ஸ் போட்டிருக்க மாட்டார், எதுவுமே போட்டிருக்க மாட்டார். அவரோட லாக்ல ஒன்று நேவனம் இருக்கும், தன் கார் வாங்கியிருப்பார், அவர் அந்த காரை பற்றி மட்டும்தான் போட்டிருப்பார். மற்ற யூடியூப்ஸ்லாம் வந்து இது என் வீடு, இது என்னோட அப்பா அம்மா இவங்களை பற்றி அப்படின்னு ஒரு 40 வீடியோஸ் போட்டு நல்லா சம்பாரிச்சிருக்கலாம். அவர் தன்னை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் வெளியே சொல்லிக்கல. அப்புறம் ஃபேஸ் கேம் ஏன் போட மாட்டேன்னு அதையும் சொன்னார். ஃபேஸ் கேம் போட எனக்கு பிடிக்காது, ஏன்னா இது வந்து என்னோட ப்ரொஃபஷனல், இது தனியாக இருக்கணும், என்னோடய லைஃப் வந்து தனியாக இருக்கணும். இதனால் என்னோடய ஃபேஸ் கேம் போடணும்னா நான் வெளியே போனாக்கா அது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரூப்டடாக இருக்கணுன்றதால அவர் ஃபேஸ் கேம் போட மாட்டேன் எப்பயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இப்போ இல்லை, ஏற்கனவே பண்ணியிருந்தார். அதனால் அவரோட ப்ரொஃபஷ்னல் வேறு, அவரோட லைஃப் வேறு, அதனால் அவரை பற்றி எந்த ஒரு விஷயமும் வெளியே சொல்லியிருக்க மாட்டார். ஸோ அப்போ இவர் மேலே ஒரு வழக்கு பதியப்படுது. அதுக்கப்புறம் சென்னை காவல் நிலையம் அவங்க சார்பாக வந்து விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. விசாரணை பண்ணும்போது அப்போ தான் தெரிய வருது மதன் அவரோட சொந்த ஒரு சேலம், அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் அவங்களோட யூடியூபர்ஸ்கிட்ட அவர் என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு சிங்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கல்யாணம் யாரை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகா, சொந்த ரிலேஷன் பொண்ணு தான். அவங்க சோசியல் மீடியாவில் மீட் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணி அப்புறம் அரேஞ்ச் மேரேஜாக பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த டைமில் விசாரணையில் இதெல்லாம் தெரிய வந்திருக்கு. இவங்க வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க மனைவி பேர் கிருத்திகா அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இவரோட சொந்த ஊர் சேலம், இவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதன் இல்லைங்க, மிஸ்டர் கான்கரர் இல்லை, பப்ஜி மதனும் இல்லை, சோழ கிங் இல்லை. இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா மதன் குமார் மாணிக்கம் அப்படின்றது விசாரணையில் தெரிய வருது. அப்போது இவரை நல்லா விசாரணை பண்ணுறப்போ இவர் வந்து இருக்கிற இடத்த அவங்களால கண்டுபிடிக்க முடியல, காவல்துறையெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, சைபர் கிரைம் எல்லாமே சேர்ந்து பார்க்குறாங்க. இவரோட லொக்கேஷன் வந்து மாறி மாறி காமிக்குது, இந்த இடத்துல இருக்காரு, அப்புறம் அந்த இடத்துல இருக்காரு, வேறு வேறு ஸ்டேட் காமிக்குது, சம்டைம்ஸ் வந்து வேறு கண்ட்ரிஸும் காமிக்குது. அப்படின்னும் போது இவரை கண்டுபிடிக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இவங்க ரொம்ப திருகுறாங்க, இந்த கேஸ் வந்து ரொம்ப திருகுறாங்க, திருகி இதை எப்படின்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதால வீட்டில் ரொம்ப விசாரணை பண்ணுறாங்க. அப்புறம் தெரிய வருது இவர் வந்து தர்மபுரியில் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதும் இவங்க நேராக போயிட்டு தர்மபுரியில் வச்சு இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிருத்திகாவை வந்து ஜூன் 16 அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் அவங்கள கிருத்திகாவை அரெஸ்ட் பண்ணிட்டு ரெண்டாவது நாள் மதன்குமார் மாணிக்கத்தை ஜூன் 18 தர்மபுரியில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவரோட 2 யூடியூப் சேனல்ஸ் அப்புறம் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே சென்னை சைபர் கிரைம் வந்து பேன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் அரெஸ்ட் பண்ணோடனே அவர் கையில் இருந்து அவரோட லேப்டாப், அவரோட டேப்லெட், அவரோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே சீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆடி கார் அக்கௌண்ட்லேருந்து 4 கோடி பணம் மொத்தமாக சீஸ் பண்ணிட்டு வச்சிடறாங்க. ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் தெரிஞ்சிடுச்சு மதன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு க்ரூஷியலான ஒரு விஷயம் நடக்குது, அது இன்னை வரைக்கும் உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அரெஸ்ட் பண்ணோடனே மதன் பப்ஜி மதன் வந்து காவல்துறையினர் காலில் விழுந்து கும்பிட்டதாகவும் என்னை விட்டுருங்க, நான் இதுக்கப்புறம் இந்த தப்புலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு கெஞ்சிருந்தாவும் காவல்துறை வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி வேனில் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, தர்மபுரியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டு இருப்பாங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு. வர கேப்பில் மதன் வந்து அவங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாராம் போலீஸ்கிட்ட. என்ன ரெக்வஸ்ட் வச்சார்னா, இதுக்கப்புறம் நான் வெளியே வர போகிறது இல்லையா, நான் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, நான் ஒரே ஒரு தடவை கடைசியாக பப்ஜி ப்ளே பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு போலீஸ்கிட்டே கேட்டதா ஒரு விஷயமும் நல்லா கசிஞ்சது. இது உண்மையாக பொய்யான்றது மதன் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஸோ மதன் வந்து கொண்டு வந்துட்டாங்க தர்மபுரியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டார் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு. அங்கே ப்ரெஸ் மீட் ரொம்ப பெருசாக இஷ்யூ பெருசாகிடுச்சு, ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற ஒருத்தர் ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் பேசி, ஏன்னா அவருக்கு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி குழந்தைங்க தான் இருந்திருக்கு, அதனால் அவர் அதை கணக்கில் வச்சுக்காமல் அதை யோசிக்காமல் அவர் அவ்வளோத்தரம் பேசினார்ன்றதால தான் இது ரொம்ப பெரிய விஷயமாக ஆயிடுச்சு இந்த கேஸ் வந்து. அதனால் ப்ரெஸ் மீட்டில் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ்லாம் வராங்க. அந்த டைமில் ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்குறாங்கனாக்கா, நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களே, ஏன் அப்படி பண்ணீங்க, எதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன, நான் என்ன பிஎம்மா, என்னையா இன்டர்வியூ எடுக்கிறேன்னு அவர் கேட்க, உடனே பின்னாடி இந்த போலீஸு, நீ பிஎம் இல்லடா, நீ ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி இட்டுட்டு போகிறாங்க. இட்டுட்டு போயிட்டு அவரை வந்து புழல் சிறையில் அடைக்கிறாங்க. புழல் சிறையில் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக தான் இருந்துச்சு, 15 நாள் காவலில் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு கிருத்திகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்களோட குழந்தை இருந்துச்சு.
ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரெண்டு நாள் வந்து ஸ்டேஷனில் இருந்தாங்க, குழந்தையெல்லாம் கை குழந்தைய கையில் வச்சுட்டு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் பெயில் அப்பீல் பண்ணாங்க. நான் குழந்தைய வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு பெயில் வேணும் அப்படின்னு அப்பீல் பண்ண உடனே ஜட்ஜு வந்து சரி, ஒரு சிம்பத்தியாக அவர் உண்மை என்னன்னாக்கா குழந்தை இருக்குது, அதனால் அவங்களுக்கு பெயில் கொடுத்துட்றாங்க. கிருத்திகா வந்து ரிலீஸ் ஆகிடுறாங்க. மதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதன் மேலே அடுத்தடுத்த கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் 160 கேஸ் அவர் மேலே ஃபைல் ஆகுது. அப்போ 160 கேஸ் அவர் மேலே ஃபைல் ஆகுது. அதனால் இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகுது. ஸோ சென்னை கமிஷனர் வந்து இவர் மேலே குண்டாஸ் போடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ குண்டாஸ் போடல பரிந்துரைக்கே போகுது, அவங்களும் குண்டாஸ் போடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ July 6, 2021 பப்ஜி மதன் மேலே குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. குண்டாஸ் போடப்பட்ட பிறகு இந்த வழக்கை வந்து சைதாப்பட்டை நீதிமன்றத்துக்கு போகுது. இவங்க குண்டாஸ் வந்து கேன்சல் பண்ணணும், பெயில் வேணும், ஜாமீன் வேணும், நாங்கள் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணலை, நாங்கள் பண்ணது தப்பு தான், நாங்கள் சின்ன சின்ன தப்பு பண்ணோம், அதுக்கான தண்டனை மட்டும் கொடுங்கன்ட்டு மதன் தரப்பு வக்கீல் வந்து வாதாடுறாங்க. அதுக்கு ஜட்ஜஸ் வந்து கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னாக்கா போலீஸ் தரப்பு வந்து குண்டாஸ் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து சார்ஜ் ஷீட்டுன்னு ஒன்று ரெடி பண்ணும், இவங்க மேலே குற்றப்பதிவு ஏற்படுத்தினால சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணிட்டு அவங்க என்ன குற்றம்ன்ட்டு தெரிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு பெயில் கொடுக்கலாமா வேணாமா ஜட்ஜஸ் முடிவு பண்ணுவாங்க. குற்றப்பதிவு வந்து அதாவது 1000 பக்கத்தை தாண்டி அந்த சார்ஜ் ஷீட் போயிருக்கு. ஸோ ரொம்ப லேட் பண்ணி போலீஸ்லாம் வந்து சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணாங்க. 1000 பேஜஸ்க்கு மேலே போயிருக்கு அந்த சார்ஜ் ஷீட்டு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதன் வந்து குழந்தைங்களை ஏமாற்றி பணம் பறிச்சிருக்காரு, மதன் வந்து சைல்டு அப்யூஸ் பண்ணியிருக்காரு, டாக்ஸிக் சம்மந்தமாக அதிகமாக பேசியிருக்காரு, அதனால் அவர் வந்து ரிலீஸ் பண்ணால் ரொம்பவும் தப்பாக இருக்கும், சமூகத்தில் ஒரு சீர்திருத்தம் இல்லாமல் இருக்குன்ட்டு அவங்க மேலே குண்டாஸ் இருக்குன்னு அவங்களை பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு போலீஸ் அப்பீல் பண்ணுறாங்க. அவரை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஜட்ஜுக்கிட்ட. ஜட்ஜு வந்து வாய்ப்பே இல்லை, நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அப்படியே கேஸ் போயிட்டே இருக்கு. ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவைன்னு அப்பீல் பண்ணுறாங்க. எத்தனை தடவை அப்பீல் பண்ணாலும் பெயில் மதனுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ நடுவில் இன்னொரு விஷயம்லாம் நடந்திருக்கு. மதனுக்கு வந்து அதாவது ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக கிருத்திகா மூலயமா அவங்களுக்கு ஜெயிலருக்கு பணம் கொடுத்ததா லஞ்சம் கொடுத்தா தான் வந்து விஷயம் வந்துச்சு. அது உண்மையாக போய்யான்னு இது வரைக்கும் தெரியல, மேபி உண்மையாக இருந்திருக்கலாம். ஏன்னாக்கா போலீஸ் வந்து அந்த ஜெயிலரை வந்து சஸ்பெண்டே பண்ணாங்க, அதனால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிருத்திகா அக்கௌண்ட்டில் வந்து 4 crore இருந்துச்சு, அதான் 4 crore பணம் இருந்துச்சு. அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போதே அவங்கள சீஸ் பண்ணதுன்னா கார்லாம், அவங்களோட லக்ஸுரி ஆடி கார் அதையும் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கையில் அமௌண்ட்டே கிடையாது, ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்கன்றது அது உண்மை தான். அது ஒரு கட்டத்தில் போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கார் என்னோடது இல்லை, நான் சொந்த வீட்டில் இல்லை அப்படின்லாம் வாதம் முன் வச்சாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீடியோவில் பேசுனது மதனே இல்லைன்ற மாதிரிலாம் கிருத்திகா சொல்லியிருந்தாங்க. எதனால்னா அவங்க வக்கீல் சொல்லி பேசியிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன், என்னோட கருத்து. ஏன்னா இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது நம்ம இந்த மாதிரிலாம் சொன்னால் தான் நம்மளுக்கு பெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மதன் தான் அதை பேசியிருப்பார், மதன் தான் பேசினாருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனால் அவர் மேலே 160 கேஸ் வந்துச்சு அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா ஒரே ஒரு கேஸை பற்றி கூட சோஷியல் மீடியாவில் யாருமே வெளிப்படையாக வந்து சொல்ல, நான் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கேன், நானும் தான் கேஸ் கொடுத்துருக்கேன்னு யாரும் சொல்லலை. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, அது காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி கேஸ் நடந்துட்டுருக்கு. கேஸ் நடந்துட்டுருக்கப்போ மதனுக்கு வந்து பெயில் கிடைக்காதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா மதன் மறுபடியும் சஜஷன் பண்ணுறாரு, என்னன்னாக்கா எனக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லை, என்னோடய முதுகு தண்டு வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் வந்து கண்டினியூஸாக யூடியூப்பில் கேம் ப்ளே பண்ணும்போது 20 hours வந்து நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் எனக்கு இப்போ ரொம்பவும் முதுகு தண்டு பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் அவர் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க, அவருக்கு முதுகு வலி வந்திருக்கு, அதனால் அட்மிட் பண்ணுறாங்க, ரொம்பவும் உடம்பு சரியில்லை. ஸோ இதனாலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு இப்போ ஜஸ்ட் நவுல தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில எப்படி சொல்கிறது கண்ட்ரோலோடு அவர் வந்து வெளியே விட்டுருக்காங்க. அவருக்கு அது வெளிவிட்டதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல்நல குறைவு காரணமாக மட்டும்தான் அவரை வெளியே விட்டுருக்காங்க. இந்த கேஸ் எப்படி போகுது, எந்த மாதிரி போகுதுன்னு இன்னும் ஒரு ப்ராப்பரான முடிவு தெரியல. அதனால் அவருக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரு காரணத்தால் பப்ஜி மதனை வெளியே விட்டுருக்காங்க. அவரை வெளியே விட்டு வந்து வெளியே வந்தோடனே அவரோட ஸ்டைலில் ஐ எம் பேக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார்.
அவர் வெளியே வந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களோட ஃபேன்ஸுக்கு. அவங்களோட ஃபேன்ஸு மட்டும் இல்லை, சொசைட்டியில் எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக அவர் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு, இருந்தாலும் அவர் பண்ண தப்புக்கான தண்டனையை எப்போவும் அனுபவிச்சிட்டாரு, அதனால் தண்டனையை குறைச்சி அவர் கொஞ்சம் வெளியே விடலாமே, எல்லாருமே சஜஷன் பண்ணது அதுதான். சரி, செஞ்ச தவறுக்கு மேலே அவர் கொஞ்சம் தண்டனை அனுபவிச்சுட்ருக்காரு, எவ்வளோ பெரிய தவறுகள்லாம் பண்ணவங்க இருக்காங்க, கொலை, கற்பழிப்பு, வழிப்பறி, இந்த மாதிரி பெரிய பெரிய ராபர்ஸ்லாம் பண்ணி பெரிய பெரிய குற்ற பின்னணி வச்சுருக்கவங்களாம் நடமாடுறாங்க, அவங்க மேலே கூட குண்டாஸ் பாயலை. ஜஸ்ட் ஒரு யூடியூபர் லைவ் ஸ்ட்ரீமர் வந்து கொஞ்சம் அசிங்க அசிங்கமாக பேசினார், அதுக்காக அவர் மேலே வந்து குண்டாஸ் போட்டது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனால் குண்டாஸ் போட்டிருக்க தேவையில்லைன்றது தான் பொதுமக்களோட கருத்தும் மற்றவங்களோட கருத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெளியே வந்துட்டு ஐம் பேக் அப்படின்ற ஒரு வீடியோ தன்னோட இன்ஸ்டாகிராம் பதிவில் போட்டிருக்காரு, அது ரொம்ப இப்போ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அவர் வந்து மறுபடியும் லைவில் எமன் ஒய்டி அவரோட சேனலில் வந்து லைவ் வந்திருக்காரு. ஸோ பேசினார் என்னென்ன நடந்துச்சு, ஜெயிலில் என்னென்ன நடந்துச்சு, உள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணாங்க, இதனால் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு அவருக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து இதோட வழக்கு, இவரோட லைஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இவரை பற்றி தனிப்பட்ட ஒரு கருத்து எனக்கு என்னென்னாக்கா, மதன் பார்த்துட்டீங்கன்னாக்கா வேர்ல்டுலே இல்லை ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு ட்ரிப்புள் கான்கரர் அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் ஒப்பிங்க. இவர் வந்து சோலோ டியோ ஸ்குவாடு மூணுலேயுமே கான்கரர் போன ஃபஸ்ட்டு ஏஷியன் பிளேயர், அதனால தான் இவரை மிஸ்டர் கான்கரர்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோலோவில் இவரை மாதிரி டிப்ஸ் கொடுக்க தமிழ் கம்யூனிட்டியில் இது வேறு எந்த யூடியூபருமே இல்லைங்க, அந்த அளவுக்கு பக்காவாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லி தருவார் கேமில் பார்த்தீங்கன்னாக்கா. அப்புறம் இவர் பேசுவார், இவர் ஸ்ட்ரீமில் என்றைக்குமே நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறேன்னு சொன்னதே இல்லை, ஆனால் அவர் பேசுகிற பேச்சு அவரோட ஸ்பீச் வந்து மற்ற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்திருக்கு, அது உண்மையாகவே சொல்லி ஆகணும். அவரோட ஸ்பீச் வந்து எவ்வளோ பேருக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு கெடுதலாக அமைஞ்சிருக்கலாம், எவ்வளோ பேருக்கு கெடுதலாக அமைஞ்சிருக்கு, ஆனால் எவ்வளோ பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு. அவர் வந்து டோட்டலி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபெயில்னா அது ஃபெயில் தான், அதை கடந்து போகிறது எப்படின்னு அவர் ரொம்பவும் சொல்லி கொடுத்துருப்பார். அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்காதீங்க, ஒரு ஃபெயிலா ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு போயிட்டே இருக்கணும், அதுலேயே நின்றுக்கிட்டு தன்னோட லைஃப் அழிச்சிக்கூடாது, அதனால் அந்த மாதிரி எவ்வளோ ஒருத்தரும் மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மதன் அவரை பற்றி இன்னும் நிறைய விஷயம் சொல்லணுன்னாக்கா, அவருக்கு வந்து அவுட்டிங் போகிறது ரொம்ப பிடிக்கும், அவர் குழந்தை கூட ரொம்ப நாள் இல்லைங்க, கொஞ்ச நாள் தான் அவர் குழந்தை கூட சந்தோஷமாக இருந்தார், அதுக்கப்புறம் ஜெயிலில் போயிட்டார். அவங்க குழந்தைக்கு கூட அடையாளம் தெரியாது, ஏன்னாக்கா ஃபுல்லாக ஒரு வருஷம் இருந்துட்டாங்க, அவர் உள்ளே போகும்போது குழந்தைக்கு 5 மாதமோ 6 மாதமோ கை குழந்தை, அதனால் அவங்க குழந்தைக்கு தெரியாது. இப்போ வந்து வெளியே வந்திருக்காரு, மதன் நல்லவர், மதன் வந்து ரொம்ப கெட்டவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல வரல. இது வரைக்கும் ஆனது ஆணுச்சு, சரி ஓகே மதன் வந்து கேம் ப்ளே பண்ணார், லைஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரி எப்படி வேணாலும் ஆரம்பிச்சிருக்கலாம் மதனுக்கு, ஆனால் எண்டு இப்படி முடிஞ்சிருக்கு. இப்போ வெளியே வந்திருக்காரு உடல்நலக் குறைவுன்றதால், வந்ததுக்கப்புறமா தன்னோட உடல்நிலையை சரியாக பார்த்துக்கிட்டு அந்த கேஸு முடிச்சுட்டு தன்னோட ஒரு நல்ல ஒரு லைஃப் ஆஃப் ஜேர்னியை மதன் ஆரம்பிக்கணுன்றது தான் என்னோட ஆசையும், மற்ற அவரோட ஃபேன்ஸோட ஆசையும், பொதுமக்களோட ஆசையும் அதான். ஏன்னா இதுக்கப்புறம் மதன் நீங்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் சிக்காமல் உங்களோட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுங்க, சமூகத்துக்கு பிரச்சனை வர மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்றதான் எல்லாரோட வேண்டுதலும். அப்புறமேட்டு உங்களோட நல்ல வாழ்க்கையை வாழணும்னு என்னோட சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு, நன்றி, வணக்கம்.